ஹலோ எவ்ரிவன், நான் உத்தரம். 1 February 2003 ஏழு பேரோட ஏழு குடும்பம் வந்துட்டு ஆகாயத்தை நோக்கி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு ஏழு பேர் வரப்போறாங்க. அதுல ஒரு இந்தியன் ஃபீமேல், ஒரு விமன் வரப்போறாங்க. இந்தியன் விமன் வரப்போறாங்க. சோ இந்த ஏழு குடும்பமும் ஏழு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு ஏதாவது ரொம்ப காலம் தாண்டி ரொம்ப வருஷம் தாண்டி வரப்போறாங்களா அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வருஷத்தை தாண்டியோ இல்ல நாடு தாண்டியோ இல்ல ஊரை கடந்தோ இல்ல பல வருஷமோ பல மாசமோ விட்டெல்லாம் வரல, இல்ல ஒரு பிளைட்லயோ ஜெட்ல கூட வரல, அவங்க வரப்போறது ஸ்பேஸ் கிராஃப்ட்ல, அதாவது உலகத்தை தாண்டி போயிருந்தாங்க. ஒரு 14 நாள் 15 நாள் 2 வாரம் விட்டுதான் உள்ள வர, அதாவது உலகத்துக்கு வரப்போறாங்க. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஏதோ பெரிய சாதனை, ஒரு உலகத்தை விட்டு போய் மறுபடியும் உள்ள வரது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் தான். சோ உள்ள வரப்போறாங்க, உள்ள வரப்போறதுக்காங்க அவங்களும் வெயிட் பண்ணி எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆகாயத்தை நோக்கி பாக்குற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே, ஒரு ஆயிரக்கணக்கான எக்ஸ்பெக்டேஷன், எப்படி வருவாங்க, நல்லா வருவாங்களா? ஏன்னா உலகத்தை தாண்டி போயிருக்கோம், உலகத்தை தாண்டி எது இருக்குன்னு யாருமே தெரியாது, அந்த ஏழு குடும்பத்துக்கும் தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் கூட. சோ இந்த ஏழு பேர் உலகத்தை நோக்கி பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இருக்கிற ஒரே டவுட், நல்லபடியா வருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான். சோ அதுவும் நல்லபடியா தான் வந்துட்டு இருக்கு. பட் இங்க இன்னொரு இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னொரு நாசா அப்படின்ற நாசா அப்படின்ற ஒரு இடம் தெரியுமா? சோ அந்த நாசாக்கு ஒரு டவுட், இவங்க எல்லாம் உயிரோட வருவாங்க அப்படின்ற டவுட். எதுக்குடா இந்த மாதிரியான ஒரு டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல டிசென்ட்ரேட் ஆகி ஹீட் ஆகி அது போய் வெடிக்க போகுது. சோ வெடிக்கிற நிலைமையில இருக்கு அது. அவங்க எல்லாம் மறுபடியும் உயிரோட வருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் அவர் பாக்குறாங்க. அங்க இருக்க ஏழு குடும்பம் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ட்விஸ்ட் ஹேப்பன்ட், என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிளைட், அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு தெரியுமா, அது வெடிச்சு செதறது. வெடிச்சு செதறன அப்புறமா அவங்க ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஏமாற்றம். என்னடா நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. யாரோட பாடியும் கிடையாது. சில வாரங்கள் ஆயிட்டு அப்புறமா, மாசங்களே வச்சுக்கோமே, சோ மாசங்கள் ஆயிட்டுமா, ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்கியூ டீமா வச்சு அப்புறமா தான் எல்லாரோட பாடி கிடைச்சிச்சு. பாடியை கூட எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தோட தலையாகட்டும், ஒருத்தோட ஹார்ட் ஆகட்டும், இல்ல ஒருத்தோட கை ஆகட்டும், கால் ஆகட்டும், ஆப்டமன் பார்ட் ஆகட்டும், சோ இந்த மாதிரியான பார்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. தனித்தனியா துண்டு துண்டா தான் கிடைச்சிருக்கு. இது என்னதான் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஏழு குடும்பமும் அந்த ஏழு பேருக்காக போய் அவங்க நாசா கிட்ட போய் கேட்டு பார்த்தப்போ, அந்த மனாசா ஜிப் டப் தேர் மவுஸ் சால் தான், வாயை மூடிட்டு அவங்களும் டோரோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு 5-4 வருஷத்துக்கு அப்புறமா 2007 ரிப்போர்ட் பண்றாங்க, இது எங்களோட அலட்சியாலத்தால தான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நான் ஏன் ஒரு இந்தியன் விமானம் பத்தி பேசினேன், எதுக்கு அந்த இந்தியன் விமானம் பத்தி, அதுதான் மெயினா எதுக்கு சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள இருந்தது கல்பனா சாவ்லா. எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கல்பனா சாவ்லாவும் அந்த ஒரு ஏழு பேரோட குரூல, அந்த 6 பேர் கூட சேர்ந்து கல்பனா சாவ்லாவும் ரெண்டாவது மிஷன், தன்னோட ரெண்டாவது மிஷனுக்கு போய் உள்ள வரப்போ ஒரு 16 நிமிஷம் தான், 16 நிமிஷத்துக்குள்ள அப்படியே பூமியில இறங்கிருக்கு. பட் 16 நிமிஷத்துல துண்டு துண்டா சிதறி கல்பனா சாவ்லாவோட பாடியும் சரியா கிடைக்காம எங்கேயோ துண்டு துண்டா தான் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு ஒரு விஷயம். எதுக்குடா இப்ப இவ்வளவு பில்டா கொடுக்குற அப்படி கல்பனா சாவ்லாக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சும்மா சொன்னது. பட் நான் சொல்றேன், உலகத்தை தாண்டி ஒரு நட்சத்திரத்துக்கு கல்பனா சாவ்லா ஸ்டார் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இங்க கர்நாடகத்தில் வந்து கேட்டீங்கன்னா கல்பனா சாவ்லா அவார்டுன்றதுக்கு. சோ அதுவும் தாண்டி இந்தியால போய், இந்தியா லெவல்ல போய் கேட்டீங்கன்னா ஆம்பிஷியஸா இருக்கிற உமன்ஸ்க்கு எல்லாமே கல்பனா சாவ்லா அவார்டு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு அவார்டு கூட கொடுப்பாங்க. அண்ட் அதுவும் தாண்டி போய் அமெரிக்கா நியூயார்க் சிட்டியில போய் கேட்டீங்கன்னா லிட்டில் இண்டியான்ற ஒரு இடம் இருக்கு. சோ அந்த லிட்டில் இண்டியால கல்பனா சாவ்லா வே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. சோ அப்படி நினைச்சு பாருங்க, ஒரு பொண்ணால இவ்வளவு சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா? சோ அந்த கேள்விக்கான விடையும் கத்துக்க போறோம். அண்ட் இன்னொரு விஷயம், எப்படி இறந்தாங்க, எந்த ஒரு காரணத்துக்காக இறந்தாங்க, எதுக்கு நாசா எப்படி சொல்லாம வாய முடி 4 வருஷத்துக்கு அப்புறமா அந்த ரிவீல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இனி நம்ம பாக்கிறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரும். சோ கல்பனா சாவ்லா மேஜிக்கா நடந்த தெரிஞ்ச விஷயம்னா, இந்தியால பிறந்த பொண்ணு. சோ இந்தியால பிறந்த பொண்ணு 17th March 1962 அன்னைக்கு சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பொண்ணு தான். சோ எல்லாருக்கும் சின்ன வயசுல இருக்கிற ஆசை தானே, ஆகாயத்துக்கு, ஆகாயத்தை பார்க்கணும், ஆகாயத்துல இருந்து பறக்கணும், ஆகாயத்துல இருந்து நம்ம ஜனங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தானே. பட் அந்த ஆசைன்றது கல்பனா சாவ்லாக்கு கொஞ்சம் அதிகமா வந்துச்சு. பட் அந்த ஆசை எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் கல்பனா சாவ்லாக்கு. சோ பேர்ட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சதால பேர்ட்ஸ் டிராப் பண்றதாட்டோ, வானத்து மேல பாக்குற பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து டிராப் பண்றதாட்டோ இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சின்ன வயசுல ஓவர் திங்க் எல்லாம் பண்ணுவோம், சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி எல்லாம் பண்ணுவோம். சோ அவங்களுக்கு என்னன்னா, நம்மளும் பறக்கணும், வானத்து மேல பறக்கணும், அந்த பேர்ட்ஸ் எல்லாம், அந்த பேர்ட்ஸோட வியூ எப்படி இருக்கும் அந்த வியூ நான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அதையும் தாண்டி நம்ம வேற ஏதாவது பண்ணணும். சோ உலகத்தை தாண்டி இந்த உலகமே எப்படி இருக்கு, இந்த உலகம் எப்படி இருக்கும் வெளிநோட்டத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக, நான் உலகத்தை தாண்டி பறந்து இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு மனசு வச்சாங்க. அப்ப அந்த வயசுல எதுவுமே தெரியாது, பைலட்னா என்னன்னு தெரியாது, ஸ்பேஸ் கிராஃப்ட்னா என்னன்னு தெரியாது, இல்ல உலகத்தை தாண்டி எப்படி போறதுன்னு கூட தெரியாது. பட் உலகத்தை தாண்டி நான் போய் பறந்து பாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆச்சு. பட் அதை பிக்ஸ் ஆனது சின்ன வயசுல எல்லாருமே ஒரு தெரியும், இந்த பைலட் ஆகுறது ஆஸ்ட்ரோனட் ஆகுறதுலாம் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான். போக போக மெச்சூரிட்டின்னு ஒரு வரப்போ எல்லாமே அதை பத்தி மறந்துடுவாங்க. இன்க்ளூடிங் நிறைய பேர், நிறைய மிடில் கிளாஸ் பிறந்த நிறைய பேர் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க, நான் அந்த மாதிரி ஆசை எல்லாம் வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் கல்பனா சாவ்லா என்ன நினைச்சாங்க அப்படின்னா அது அந்த ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ் காலகட்டத்திலேயே என்ன நினைச்சோம்னா இல்ல நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும் உலகத்தை தாண்டி நான் வெளியே போகணும் அப்படின்னா ஹை ஸ்கூல் எஜுகேஷன் நல்லா படிச்சு முடிச்சாங்க படிச்சு முடிச்ச அப்புறமா உங்களுக்கு என்ன ஆகணும் அப்பா அம்மா கேட்கிற ஒரு சாதாரண கேள்வி தானே என்ன ஆகணும் கேட்ட நான் ஆஸ்ட்ரோனட் ஆகணும் சோ அப்படின்னு சொல்றாங்க சோ ஆஸ்ட்ரோனட் பத்தி அவங்க அப்பா அம்மா போய் விசாரிச்சதுல இது ஊர்லயே இருக்கிறது ஒரு காலேஜ் தான் அந்த காலேஜ்லும் இந்த கல்பனா சாவ்லா மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிய வருது சோ தெரியும் இதெல்லாம் போனமா வேணுமா நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க காமன் வேர்ட்ஸ் திஸ் ஆர் சோ அந்த காமன் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டா இல்ல நான் பண்ணுவேன் எல்லாமே ஒரு மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு ப்ராமிசஸ் எல்லாம் பண்ணி கல்பனா சாவ்லாவும் எல்லாமே ஒத்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மையும் ஒத்துக்க வச்சுட்டு அவங்க போய் காலேஜ்ல நல்லா படிக்கிறாங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிச்சு முடிச்ச அப்புறமா டிஸ்டிங்ஷன் லெவல்ல பாஸ் ஆறாங்க இன்க்ளூடிங் அந்த ஒரு வேலை படிச்சுட்டு அப்புறமா ஆஸ்ட்ரேலியா கூப்பிடாம இருப்பாங்க சோ ஆஸ்திரேலியா சாரி அமெரிக்கா கூப்பிட்டாங்க அமெரிக்கா கூப்பிட்ட அப்புறமா அங்கேயும் போய் படிக்க மேல் அதாவது ஹையர் எஜுகேஷன் போக படிக்கிறேன் அந்த டைம்ல ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் வருது சோ அது ஒரு காமனா தான் அப்படியே போகுது சோ அவங்களோட ஒரு 1960s அரௌண்ட்ல சோ 1995 அரௌண்ட்ல தான் ஒரு 26 வயசுல போயிட்டாங்க அமெரிக்கா போயிட்டாங்க பட் அதுக்கு மேல நாசால போய் சேரணும் நாசால போய் சேர்ந்தா தான் நம்ம ஆஸ்ட்ரோனட்டா மாற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது சோ நாசால போய் 1995 அரௌண்ட்லயே போயிட்டு நாசால போய் சேர்ந்துறாங்க ஒரு 26 வயசு தான் சோ நீங்களே கணக்கு கொடுங்க இப்ப கணக்கு கொடுக்க டைம்ல சோ அந்த ஒரு அரௌண்ட்ல போய் சேர்ந்துறாங்க சேர்ந்துட்டு அப்புறமா அப்ளிகேஷன் யார் யாரு ஆஸ்ட்ரோனட்டா மாறணும் யார் யாருக்கு குவாலிபிகேஷன் இருக்கு யார் யாருக்கு யார் யாரால முடியும் அப்படின்னு அவங்களோட அப்ளிகேஷன் போடுங்க நாங்க அதை பார்த்து ஓகே சாங்ஷன் பண்ணி உங்களை ஆஸ்ட்ரோனட்டா வெளியே அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் எவ்வளவு பேரு சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3000 பேர் காம்படிஷன் 2999 பேர் காம்படிஷன் 3000 அப்ளிகேஷன் சக்சஸ் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சு ஒரு 2099 பேர் காம்படிஷன் இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த கல்பனா சாவ்லா என்ன ஒரு இந்தியன் ஹைட் இல்ல அண்ட் எல்லா ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பட் ஹைட் இல்ல ஃபேமிலிஸ் அண்ட் மணி ப்ராப்ளம் சோ இதெல்லாம் இருக்கும் தெரியுமா சோ இதெல்லாமே இருக்கு பட் ஸ்கில்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு ஒரு ஃபிளைட் ஓட்டி இருக்காங்க அண்ட் ஃபிளைங் இன்ஸ்ட்ரக்டரா இருந்திருக்காங்க இதெல்லாம் ஓகேன்ற காரணத்துக்காக அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு க்ரீவோட ஒரு டீமோட ஃபர்ஸ்ட் கொலம்பியாவோட மிஷினுக்கு அனுப்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு 372 ஹார்ஸ் அப்படிங்கிறது 15 டேஸ் இருந்திருக்காங்க 15 டேஸ் வெளி உலகத்துல போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் மிஷினை ஃபுல்லா கரெக்டா 1997 அதை முடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா மறுபடியும் வந்துட்டாங்க வந்துட்டு அப்புறமா ஒரு பெரிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு இந்தியன் உமன் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீமேல் உமன் ஆஸ்ட்ரோனட் உமன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு பேரை கல்பனா சாவ்லா கொடுத்தாங்க சோ அந்த கல்பனா சாவ்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இது மேல என்ன வேணும் அவங்களுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க உலகத்தை தாண்டி நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு ஆசை சாதிச்சிட்டாங்க சோ அதுக்கப்புறமா என்னன்னா நாசாவோட மறுபடியும் ஒர்க் பண்ணா நாசா என்னச்சுன்னா 4 வருஷமா ஒரு ஒர்க் போட்டு நம்ம இன்னொரு மிஷின் பண்றோம் அதே மாதிரி தான் பண்றோம் பட் வேற மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பண்றோம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு 80 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருந்தோம் அண்ட் இன்க்ளூடிங் அது என்னன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு என்ன டெக்னிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போவோம் தெரியுமா சோ வெளி உலகத்துக்கு சோ போறப்போ அதெல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமா வந்துட்டு சோ கொலம்பியா மிஷின் அதுவும் செகண்ட் கொலம்பியா மிஷின் அப்படின்னு சொன்னோம் சோ நாசாவும் ஓகே டெக்னிக்கல் ப்ராப்ளம் இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் வந்திருக்கு சோ இந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப இதுவா எல்லாம் இருக்க போறது இல்லை அப்படின்னு காத்துக்கு மறுபடியும் அப்ளிகேஷன் போட வைக்கிறாங்க அப்ளிகேஷன்ல மறுபடியும் கல்பனா சாவ்லா செலக்ட் பண்றாங்க ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் யாருக்குமே ரெண்டாவது சான்ஸ் கிடைக்காது நாசா கிட்ட பட் கல்பனா சாவ்லா கிடைச்சிச்சு பிகாஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க போய் வெளியே அங்க வெளி உலகத்துக்கு போய் அதாவது ஸ்பேஸ்ல போய் கரெக்டா இருந்தாங்களா ஸ்பேஸ்ல போய் கரெக்டா அவங்களோட வேலையை பாத்தாங்களா ஸ்கில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அண்ட் அவங்களுக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்கா ஒரு 15 நாள் ரொம்ப பெரிய விஷயம் தான் ஒரு 15 நாள் உலகத்தை விட்டு போய் பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான் இதெல்லாமே கரெக்டா இருந்தாங்க அப்படின்னு ஆசை பார்த்துட்டு மறுபடியும் கல்பனா சாவ்லா செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா அவங்களும் ஒரு டீமோட மெயின் மாதிரி அனுப்பிவிட்டாங்க ஏன்னா ரெண்டாவது டைம் போறாங்களே சோ அவங்களுக்காக கல்பனா சாவ்லா ரெண்டாவது ஒரு மிஷின்ல போறாங்க பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸ்பேஸ்ன்ற ஒன்று போறப்போ அதோட ஒரு சின்ன பாட்டு வந்து கீழே வந்து விடும் சோ அதுக்கு தான் ராக்கெட் அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் விடுறப்பே ரொம்ப காலியா தான் இருக்கும் அந்த இடம்லாம் சோ அந்த காலியா இருக்கிறப்பெல்லாம் அந்த ஒரு பாட்டு வந்து வீழ்ந்துரும் சோ அந்த ஒரு ஃபோம் பாட்டுன்னு சொல்லுவாங்க சோ அது வந்து வீழ்ந்துரும் சோ அது வீழ்றப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொன்னது தெரியுமா சோ அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் நாசா நினைச்சிருக்காங்க எதுவுமே ப்ராப்ளம் இது ரொம்ப பெருசா வரப்போது இல்லைன்னு பட் அது இடிச்சுனா அதாவது அந்த ராக்கெட்டே விடிச்சுன்னு கீழே விழுந்துருச்சு சோ அந்த கீழே அந்த இடிச்ச இடம் என்ன அப்படின்னா ஹீட் தெர்மல் ஹீட்டை ரெசிஸ்ட் பண்றது அதாவது அந்த ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அதை எப்படியே ரெசிஸ்ட் பண்ணும் அதை எப்படி கண்ட்ரோல் வைக்கிற மாதிரி பண்ணும் சோ அந்த போறது போயிடுச்சு இப்ப உலகத்தை தாண்டி போயிடுச்சு பட் 14 நாள் ஒரு 14 டேஸ் 12 ஹவர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த
14 டேஸ் மறுபடியும் விட்டு உள்ள வரப்போது, அதாவது உலகத்துக்குள்ள வரப்போது எல்லாம் 80 எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க என்னென்ன பண்ண போனோம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. மறுபடியும் உள்ள வரப்போ என்ன அப்படின்னா ஒரு 16 மினிட்ஸ் தான் இருக்கு உலகத்தை, அதாவது உலகத்தை டச் பண்ணிடலாம். அந்த 7 பேரும் 16 மினிட்ஸ்ல உலகத்தை டச் பண்ணிடலாம். 7 பேர் குடும்பம் பார்த்துட்டு இருக்கு, 7 பேர் குடும்பம் நிறைய ஆயிரத்துக்கான கணக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா வரப்போறாங்க. கல்பனா சாவ்லா ரெண்டாவது வாட்டி வரப்போறா, ரெண்டாவது வாட்டி போயிட்டு வரா. சோ அவளோட இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய மீடியாஸ் கூட, சோசியல் இந்த மீடியாஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இவங்களுமே அவங்களும் எட்டி பாத்துட்டு இருக்காங்க. சோ வரவாங்க, நல்ல நல்லபடியா வருவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கேன். அந்த ஒரு டைம்ல நாசாக இருக்கிற ஒரு பயம், அவங்க உயிரோட வருவாங்களான்ற ஒரு விஷயம் தான். எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது இடிச்ச ஒரு பாட்டு ஒரு தர்மல் ஹீட்டை ரெசிஸ்ட் பண்றது. சோ அந்த ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ணாம முடியாம அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆகி அங்கேயே வெடிச்சு செதறது. சோ செதறின அப்புறமா என்ன என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. டெக்சாஸ் சுத்தியும் ஒரு பில்டிங்ஸ் ஆகட்டும், தண்ணிலே ஆகட்டும், இல்ல நிலத்தில ஆகட்டும், காட்டுல ஆகட்டும், ஒரு இடத்துலயும் போய் செதறி வீது. செதறி வீந்த அப்புறமா எல்லாருக்கும் ஒரு அப்கோர்ஸ் எல்லா வீட்டுல இருக்கிற ஒரு துக்கம் தானே. சோ அந்த துக்கத்துல போய் நாசை கிட்ட கேட்டிருக்கேன், நாசை வாய்த்து 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் எங்களோட அலட்சியத்தால தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆமா ஒத்துக்கலாம், சயின்ஸ்ன்றது எப்பவுமே சக்சஸ் தான் இருக்கும், சக்சஸ் தான் இருக்கும்னு யாருமே நினைச்சு பார்க்க கூடாது. எப்பவுமே ஃபெயிலியர்ஸ் ஒன்னு இருக்கு. பட் அவங்க பண்ண விஷயம் அந்த ப்ராஜெக்ட்ன்றது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. பட் அவங்க அதுதான் நாசாவோட வேலை தான் தப்பா முடிஞ்சிச்சு. தப்பா முடிஞ்ச அளவுக்கு நாசாவோட மேல இது வரைக்குமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அண்ட் இன்க்ளூடிங் நாசால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு, கல்பனா சாவ்லா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு பேரு கூட கொடுத்து வச்சிருக்கேன். அண்ட் கல்பனா சாவ்லாவோட அவங்களோட பாடி செதறி தான் கிடைச்சிச்சு, நல்லா ஒண்ணும் கிடைக்கல. செதறி போய் துண்டு துண்டா தான் கிடைச்சி. அந்த துண்டு துண்டான பாடி எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய பார்க், நேஷனல் பார்க் நினைக்கிறேன். சோ அங்க இருக்கிற ஒரு பார்க்ல புதைச்சி ஒரு கண்டோலன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் நடந்துச்சு. அப்கோர்ஸ் நம்ம ஒத்துக்கலாம், ஒரு நாசாவோட அலட்சியத்தால தான், நாசாவை தான் பிளேம் பண்ணணும். ஒரு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட்ட கொன்னது நாசாவை தான் அப்படின்னு நம்மளும் சொல்லலாம். அவங்களுக்கு இது வரைக்கும் கில்ட் ஃபீல் இருக்கான்னு தெரியாது, பிகாஸ் நம்ம ஒரு இந்தியன் கேர்ளை வந்து கொன்னுட்டாங்க. ஆமா அப்கோர்ஸ் கொன்னுட்டாங்க, மர்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இனி வரைக்கும் நாசாக்கு இந்தியாவுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக சண்டை இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்லிடுறேன். சோ ஒரு இப்ப எதுக்கு இவ்வளவு பெருசா மூச்சு பிடிச்சி கல்பனா சாவ்லா பத்தி இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, எங்கேயோ ஹரியானால கர்னல் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்த ஒரு பொண்ணு உலகத்தை தாண்டி, நான் உலகத்துக்கு மேல சுத்துவோம் அப்படின்னு நினைச்சாங்க, உலகத்தை தாண்டி கூட போவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அது 2 தடவை போயிட்டு வந்திருக்காங்க எங்கேயோ ஹரியானால. நம்மளுக்கு கூட ஹரியானான்னு தெரியும், பட் கர்னல்னா எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல பிறந்த ஒரு பொண்ணு உலகத்தை தாண்டி போக முடியும்னா நம்மளால, அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல, அந்த ஜென்ரேஷன்ல வெளியே உருவாங்கறதே டவுட்டா இருந்துச்சு. பட் இந்த ஜென்ரேஷன்ல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம்ன்றது ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரீடம்ன்றதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணி நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு, நீங்க பெண்களுக்கு தான் சொல்றேன், ஒரு பொண்ணுங்களுக்கு தான் சொல்றேன். சோ உங்களால முடியும், உங்களால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அண்ட் வீட்டை தாண்டி வெளியே வாங்க, வெளியே வந்துட்டு நல்லதான விஷயங்கள், நல்லபடியான விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். சோ உங்களோட பெண்களுக்கான ஒரு கரியர்ல நான் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நினைச்சிருக்கேன். பட் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு காரணத்தை இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். சோ இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கிற ஒரு பெண்கள் ஆகட்டும், யாருமே ஆகட்டும், இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்க்ளூடிங் என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க பெண்களுக்கு. சோ அந்த காலத்துல அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் கொஞ்சமான சப்போர்ட் இருந்துச்சு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட ஒத்துக்கல, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க வச்சுட்டாங்க. பட் இந்த காலத்துல நிறைய அப்பா அம்மா ஒத்துக்குவாங்க. பட் அந்த பெண்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும், உண்மையா சொல்றேன், சோம்பேறித்தனம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அவங்களுக்கு எல்லாமே மோட்டிவேட் பண்ற ஒரு மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. சோ அவங்களுக்கும் சப்போர்ட், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, எதுவும் தள்ளுறாங்க, நம்மளுக்கு பிடிச்சதுல தானே பண்ண போறோம் அப்படின்னு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி போவாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சவங்க மெயினா கேர்ள்ஸ்க்கு ஷேர் பண்ண நல்லதான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு அதிகமா தன் சப்போர்ட் நான் சீக்கிரமா சொல்லி, பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வியூவர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன் படிப்பாங்க, கமெண்ட் செக்ஷன் படிச்சாங்கன்னா இந்த ஒரு கமெண்ட் நல்லா இருக்கு, சோ இந்த பத்தி வீடியோ பண்ணா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் லைக் கொடுப்போம். சோ அந்த தம்ஸ் அப் எதுக்கு மாதிரியோ நான் சீக்கிரமா சொல்றேன். நீங்க என்ன பர்சனலா காண்டாக்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன் என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்கு. சோ நீங்க எங்க வேணா பர்சனலா காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு நீங்க சொல்ற இன்னொரு டாபிக்ல நான் உங்களை மீட் பண்ண வரைக்கும் அன்டில் தி சனி ஆஃப்ரம் தருவது அப்படியே லஞ்சஸ்.